வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினம் தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தாயா கெத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி டெய்லியுமே 10 கொஸ்டின் பார்க்கல, சில இதில் பார்க்கறல, இனிமேல் பார்ப்பீங்க, இதில் மட்டும்தான் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது 25வது கிளாஸ், அதான் முடிச்சிட்டுமே 25வது கிளாஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். 25வது கிளாஸில் 4 கொஸ்டின் தான் முடிச்சிருந்தேன், இன்னும் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. அந்த 4 கொஸ்டின் பார்த்துட்டா இத்தோட இயர் கணிதம் 9th புக்கு 10th புக்கு முடிஞ்சிருச்சு ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது வந்து புது புக்கில் 9th ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 9th 10th நாளைக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு கொஸ்டின் டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்கும்போது, இல்லை நாளைக்கு வந்து கொஸ்டின் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இயற்கணித்தில் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 170 கொஸ்டின் ஆகிப்போச்சிங்களா. இதை மொத்தமாக சேர்த்து PDF-ஆக நாளைக்கு கொடுத்துறேங்க, நான் ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன். நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அதை தாண்டி கொஸ்டின்ஸ் கிடையாது, சரிங்களா? புது புத்தகம், பழைய புத்தகம், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒருங்கிணைச்சு கொடுத்தாச்சு. இது கிளாஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்றதால, சரிங்களா? ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்துலேயே அப்படியே சப்ஸ்கிரைபிள் பண்ணோடனே ஒரு பெல் காமிக்கும், அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தலைமையில ஹால்னு இருக்கும், அந்த அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணிட்டுனா நம்ம போகிற வீடியோ உடனுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஸோ நம்ம டெய்லியுமே 75+ கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அதில் தமிழ் இருக்குது, யூனிட் 9 இருக்குது, கரண்ட் அஃபேர்னு நம்ம பாட்டு குத்துக்கினே கிடக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்து நியூ புக்கில் 6th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ், தேரி கொஷின்லேருந்து எல்லா ப்ராப்ளமே டெஸ்ட்டாக டெய்லியுமே ஒரு 10 கொஷின்ஸ் கொடுக்கலாம். அது கிளாஸ் இல்லாமல் தனியாக டெஸ்ட்டு மட்டும் கொடுக்கலான்றதுக்காக இன்றைக்கிலேருந்து அதுவும் பிளான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பார்த்துங்க. ஸோ வாங்க கிளாஸுக்கு போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாளும் போட்டுட்டோம், சரிங்களா? நிறைய பேர் கொஞ்சம் புரியல சார்னு சொல்லியிருந்தீங்க, பட் இது ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும் பொழுதே, இது 2019 குரூப் 2 கேட்டிருக்காங்க மாடல் கொஸ்டின்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஆறாம் மாதம் நடந்த எக்ஸாம், இது 9ஆம் மாதம் நடந்த எக்ஸாம் 2017, இது 10ஆம் மாதம் நடந்த எக்ஸாம் 2019. ஸோ எல்லாமே இந்த 2019 கேட்டதால் இது நமக்கும் கேட்கலாம் அப்படின்றதுக்காக இதோடு முடிச்சுக்கிறேன் தானே, இதுக்கு மேலே போதுங்க, சரிங்களா? சரி, இப்போ இதில் வாங்க பார்க்கலாம். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரி வேகத்தை பேஸ் பண்ணி இருக்கும், சரிங்களா? அது பாருங்கள், சராசரி வேகம் இதுதான் கீ பாயிண்ட், சராசரி வேகத்தை பேஸ் பண்ணி இருக்கும், சரிங்களா? இந்த சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட பேசிக் கான்செப்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இதோட அட்வான்ஸ், அதாவது புது புக்கில் பார்த்தாலேயே நம்ம 10th புக்கில் 118 பேஜஸ்லாம் பார்த்த மாதிரி, அதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸான க்வெஸ்சன் இது, சரிங்களா? சரி, ஸோ இப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லி தான் ஆகணும், அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அதை கேட்டிங்கன்னா கட 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 கடகடன்னு போட்டுலாம் ஃபார்முலாஸ்லாம் கிடையாது, சரிங்களா? கொஸ்டின் படிச்சிடறேன். 2019 குரூப் 2 மாடல் கொஸ்டின் விட்டாங்களே, அதில் கேட்டிருக்காங்க, அருண் என்பவர் ஒரு வாகனத்தில் 60 mph என்ற வேகத்தில் 120 mph ஓடுகிறார், பின்னர் 40 mph என்ற வேகத்தில் அடுத்து 120 km ஓட்டுகிறார், ஏனில் மொத்த அவருடைய சராசரி வேகம் என்ன? இந்த சராசரி வேகத்தை பேஸ் பண்ணி கேட்கக்கூடியது தான் இந்த டைப், சரிங்களா? இந்த 4 கொஸ்டின் அழகாக எழுதி வச்சுங்கோ. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து சராசரியை பேஸ் பண்ணி கேட்டது தான், சராசரி வேகத்தை பேஸ் பண்ணி கேட்டது தான், சரிங்களா? இதில் மைல், இது மைல் கிலோமீட்டர் அதெல்லாம் விட்டுருங்க, அது மைல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம், சரிங்களா? நமக்கு தேவை மதிப்பு இருந்தால் போதும், சரிங்களா? கிலோமீட்டர் கொடுப்பாங்க, மைல் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது இங்கே பாருங்களேன், இப்படி கூட கொடுப்பாங்க, கிலோமீட்டர் பேர் அவர், இந்த வகுத்தலுக்கு கீழே மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்தா ஒரு மணி நேரத்துக்கு அது 60 km வேகம் இல்லை 60 mph வேகத்தில் போகுது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? நம்ம இந்தியன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மைல் கணக்கு எடுக்க மாட்டாங்க, கிலோமீட்டர் தான் கணக்கு எடுத்துருப்பாங்க, சரிங்களா? அது ஒன்றும் பெருசாக நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா? அப்போது இது ஸ்பீடை குறிக்குது, இது தூரத்தை குறிக்குது, சரிங்களா? இப்போ அவங்க சராசரி வேகம் கேட்குறாங்க, ஓகேங்களா? நல்ல தெளிவாக புரிஞ்சிங்க, ரொம்ப ஈஸியானது தான் உங்களுக்கு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸுன்னு ஒரு ப்ராப்ளம் கேட்டாவே அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் பெருசாலாம் நான் போட போகிறது இல்லை, ஜஸ்ட் இது பாருங்களேன், ஒரு பிரமீடை போட்டு வச்சுருக்கேன். இந்த பிரமீடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது தூரம் தான், அந்த தூரத்தை இங்கே வச்சுக்கிறேன், சரிங்களா? தூரம், டிஸ்டன்ஸ், டியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது,
டைம்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக இந்த மூணு வேல்யூ தான் நம்ம கம்பேர் பண்ணி கணக்கு போடுவோம். அதில் வந்து தூரம் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் போகிறோன்னு, நேரமும் ஸ்பீடும் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, சரிங்களா? அதனால் நான் கீழே வச்சுக்கிட்டேன் ஸ்பீடு டைம். நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூ எங்கே ஒன்றாலும் போடலாம், இங்கே கூட டைம் வச்சுக்கலாம், இங்கே கூட ஸ்பீடு வச்சுக்கலாம், தப்பே கிடையாது, சரிங்களா? ஆனால் இந்த முக்கோணத்தை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், தலை மேலே டிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே ரெண்டு மற்ற ரெண்டு வேல்யூ இருக்குது, சரிங்களா? ஸோ தூரம், நேரம், வேகம், சரிங்களா? இவ்வளோ தான், இதை வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம், புரியுதுங்களா? சரி, எதுக்கு இப்போ இதை போட்டிங்க, என்ன இதில் ஃபார்முலாஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கையில் வந்து தூரம் கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம ப்ராப்ளத்தில் ஏதோ இடத்துல உங்களுக்கு கேட்கறது இதன் தூரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தூரம்னா இந்த கையால் இதை மறைச்சிங்கண்ணா, இப்போ இன்ட்டு போகிற இல்லையா, தூரம் தானே கேட்டிருக்காங்க, தூரத்தை மறைச்சிங்க, மற்ற ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க அவங்க. அப்போது இந்த பாருங்கள், டைமையும் டிஸ்டன்ஸையும் பெருக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், தூரம் கிடச்சிடும். இவ்வளோ தான் ஃபார்முலா, முடிஞ்சிருச்சா? சரி, இதே கொஷனில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஸ்பீடு கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ ஸ்பீடை மறைச்சிங்க, மீதி என்னென்ன தெரியுது, தலை மேலே டி தெரியுது, கீழே டி தெரியுது, அதாவது மேலே தொலைவு இருக்குது, கீழே டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், எஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை டீன்னு போட்டுக்கலாம், சரிங்களா? இருங்க, அந்த டி வந்து பி மாதிரி ஆகி போச்சு, ஸோ அதனால் இது டி டிவைடட் பை என்னது டீன்னு போட்டுக்கலாம், புரியுதுங்களா? இப்போ போட்டதே உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு டைம் கேட்குறாங்கன்னா டைம் மறைச்சிக்க போகிறீங்க, அப்போ டைம் மறைச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன கேட்குறாங்க, அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை எஸ் அவ்வளோதாங்க. ஸோ அந்த மதிப்புகளை நீங்கள் வகுத்துக்கு போகிறீங்க, ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது, எப்போவுமே கஷ்டமாக இருக்காது. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மூணு ஃபார்முலா தான் இருக்குது அதில் சரி கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், டைம் கண்டுபிடிக்கணும்னா இந்தாங்க ஃபார்முலாஸ், ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு பிரமிடு மாதிரி ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உக்கார வச்சுட்டேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் என்ன வேல்யூ கேட்குறாங்களோ அதை மறைச்சிக்கனா போதும், மீதி தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸுன்னு கேட்டாவே டக்குன்னு மனசில் இந்த மனசுலேயே இந்த டயக்ராம் வந்து கிரியேட் ஆகிடணும், சரிங்களா? ஒரு பிரமிடு, அதுக்குள்ளே ஒரு டீ மாடல் வச்சுக்கிட்டோம், தலை மேலே எப்பவுமே டீ இருக்கும், அதாவது தூரம் இருக்கும், தூரம் தான் கணக்கு தெரியுது, அதனால் அது மேலே வச்சுக்கிட்டேன், மீதி ரெண்டு வேல்யூ டி எஸ் எங்கே ஒன்றாலும் எது ஒன்றாலும் வச்சுக்கலாம், சரிங்களா? டைமையும் ஸ்பீடையும் கீழே வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதை மறைச்சிக்க போகிறீங்க. ஸோ இப்போ ஸ்பீடு கேட்குறாங்கன்னா ஸ்பீடை மறைச்சிக்கிட்டனா தூரத்தையும் டைமையும் வகுத்துக்கணும், அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? புரியுதா? ஈஸி தானே? இப்போ பாருங்களேன், இதே கொஸ்டின் இல்லைங்க, பாருங்கள், சராசரி வேகம், வேகம்ன்றது என்னது, ஸ்பீடு. அப்போ ஸ்பீடு கேட்குறாங்கன்னா தூரத்தையும் டைமையும் வகுத்த ஆன்சர், அவ்வளோதாங்க, சரிங்களா? இதுதான் விஷயமே. அப்போ சராசரின்னு கேட்டிருக்காங்களா, என்ன என்னன்னா மொத்த தூரத்தையும் மொத்த டைமையும் வகுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைச்சோம், இதுதாங்க இதோட கான்செப்ட். தெளிவாக புரியுதுங்களா நான் சொன்னது? ஸோ புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இப்போது இதை பொறுத்த வரைக்கும் எல்லா க்வெஸ்சனும் நான் என்ன கான்செப்ட் எடுத்திருக்கேன்னா சராசரி வேகம் தான் எடுத்திருக்கேன். அப்போது சராசரி வேகம்னா ஸ்பீடு, சராசரி ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடுனா நீங்கள் அந்த ஃபார்முலா டக்குன்னு மனசில் வரும்போது மேலே டி இருக்குது, கீழே எஸ் டின்னு இருக்குது, சரிங்களா? அப்போது சராசரி வேகம் கேட்கும் போது இதை மறைச்சிக்கிட்டீங்க, அப்போது தூரத்தையும் டைமையும் வகுக்கணும். கொஷனில் தூரம் கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க, இல்லை டைம் கொடுக்கலன்னா என்ன சார் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்களை சொல்கிற டைமையும் நீங்கள் வகுத்துட்டிங்கன்னா ஆன்சர். சார், இங்கே சராசரின்னு கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த தூரத்தையும் மொத்த டைமையும் வகுத்துட்டிங்கன்னா ஆன்சருங்க, அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம். இப்போ நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இந்த கணக்கு ஒரு விஷயமே இல்லை, அசால்ட்டாக போட்டுடலாம். இப்போ பாருங்களேன், மொதல் கணக்கு வந்துடுறேன் நான், எவ்வளோ எளிமையாக இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துங்க, சரிங்களா? நான் எத்தனை கணக்கு தானே எஸ் கேர் கரங்க பாருங்கள் பாருங்கள். இப்போ நமக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துருச்சா? இப்போ எப்போ கேட்டாலும் தூங்கி ஏந்து 12 மணிக்கு அலோ எழுந்துருங்க எழுந்துருங்க டைம், அதாவது டைம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன், உடனே என்ன பண்ணுங்க, டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு அப்படின்னு சொல்லிடணும், சரிங்களா? ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். இதில் வந்து அருண் என்பவர் ஒரு வாகனத்தில் 60 கிலோமீட்டர் பர் அவர், ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் மைல் வேகத்தில் போகிறாரு. அவர் வந்து 120 மைல் போயிடுறாரு. பின்னர் வந்து 40 மைல் பர் மணி என்ற நேரத்தில் அடுத்து 120 கிலோமீட்டர் ஓட்டுறாரு அப்படின்னா அவருடைய சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ சராசரி வேகம்னா அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீடு கேட்டிருக்காங்க, சராசரி ஆவரேஜ் ஸ்பீடு. அப்போ மொத்த தூரத்தையும் டோட்டல் டிஸ்டன்ஸையும்
டோட்டல் டைமையும் நம்ம எடுத்து வகுக்கணும், சரிங்களா? இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? ஆனால் இதில் டைம் இல்லையே சார் அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிங்க, 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 ரொம்ப ஈஸி, கவனிங்க. அப்போது மொத்த தூரம் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு 120 கிலோமீட்டர் போகிறாரு, அடுத்தது ஒரு 120 கிலோமீட்டர் போகிறாரு. அப்போ 120 240 ஆகிடுச்சு. ஸோ மேலே 240 கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா கவனிங்க, இது வேல்யூவே, அதாவது இது ஒரு பெரிய கணக்கு கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அசால்ட்டாக போட்டுடலாம், சரிங்களா? நல்லா கவனிங்க. அப்போ மொத்த தூரம் 240 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ மொத்த டைம் தெரியணும். மொத்த டைம் என்ன? இங்கே ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் போகிறாரு, ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போகிறாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மணி தெரிஞ்சுக்கணும். அப்போது நல்லா கவனிங்க, 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார் ஒரு மணி நேரத்துக்கு. 120 கிலோமீட்டர், அதாவது கிலோமீட்டர்னு வச்சுங்கண்ணா, மைல் மைல் சொல்கிறது ஒரு கிலோமீட்டர்னு நினச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ 120 கிலோமீட்டர் போகிறாரு. அப்போது ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போனால் எத்தனை மணி நேரத்துக்கு 120 மைல் போயிருப்பார்? ஒன்றும் இல்லை, அப்படி கேட்டாங்கன்னா 120 கூட ஜஸ்ட்டு 60 அடிச்சிடலாமா? ஏன்னா எனக்கு தேவை எவ்வளோ மணி நேரம் தேவை. ஸோ 0 கேன்சல், 1:12, அப்போ 2 மணி நேரத்தில் போயிடுவார், கரெக்டாக? அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனா 120 கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் போவார் அப்படின்னு கேட்டால் 2 மணி நேரத்தில் போவார். ஸோ ஒரு டைம் கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதான், ரொம்ப எளிமை. பாருங்க எவ்வளோ வேகமாக போட்டலாம். அடுத்தது 40, அதாவது அடுத்த 120 கிலோமீட்டரை 40 கிலோமீட்டர் பேர் அவரில், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார். அப்போ 120/40 போகிற, இந்த 0:0 கேன்சல், இல்லை பாதி 2, இதில் பாதி 6, இதில் பாதி 1, இதில் பாதி 3, அப்போ 3 மணி நேரங்க, புரிஞ்சு? அப்போ மொத்தம் நான் மேலே முதலே கண்டுபிடிச்சிட்டேன், 240, கரெக்டா? இப்போ டைம் வந்து முதல் 2 மணி நேரத்தில் போறாரு, அடுத்தது 120 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் போறாரு. அப்போ மொத்தம் இதுக்கு என்ன ஆயிடுது? 5 மணி நேரம் ஆயிடுது, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இது ஆயிடுச்சு, நான் 5 போட்டுக்கிறோம், முடிஞ்சு போச்சு பாருங்க, அவ்வளோதாங்க. இது ஒரு கணக்கே கிடையாதுங்க, ஈஸியாக கண்ண முடின்னு போட்டுடலாம், அவ்வளோ ஈஸி. ஆனால் உங்களுக்கு அந்த ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும், ஃபார்மே தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே பாருங்க, 1:5, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 250 எத்தனை வாட்டி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 வாட்டி, சரிங்களா? ஸோ ஆன்சர் 48, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோ எளிமையாக இருக்கும், புரியுதுங்களா நான் சொன்னது? தெளிவாகுதுங்களா? பட் என்ன உங்களுக்குன்னா, சில கணக்கில் டைம் கொடுத்துருப்பாங்க, தூரத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ஸோ அதுக்கு தான் நான் 4 வகையாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் 4 அழகாக ஃபுல்லாக கவுன்ச்சிங்க, ஸ்கிப்பனா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இத்தோட நீங்கள் பார்க்க வேண்டியதே வேலை இல்லை. அப்புறம் நீங்கள் பாதிலே போயிட்டு எனக்கு குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் லேட் ஆனாலும் கற்றுக்கிட்டிங்கன்னா அத்தோடு உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக மறக்காது, சரிங்களா? சரி, இப்போ நான் இன்னொரு கணக்கு எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் பாருங்கள், இந்த கணக்கு எடுத்துக்கிறேன். 10 2019 கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் 2 மணி நேரத்தில் பிரயாணிக்கிறது, பின்பு 4 மணி நேரம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது, அதன் சராசரி வேகத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஓகேங்களா? இது ஓகேவா? இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, நான் வரேன். இல்லைங்க, சரி ஓகே, நான் இந்த க்வெஸ்சன் வந்துடுறேன், நான் அதையும் நடத்த தான் போகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு செகண்ட் க்வெஸ்சன் புரியுமா இருக்கும். நான் அடுத்து நடத்துகிறேன், இது 7th க்வெஸ்சன் நடத்துகிறேன், நல்லா கவனிச்சிங்க, ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2nd க்வெஸ்சன் சொல்லிவிட்டு நான் அதை வந்துடுறேன். என்ன சொல்கிறாங்க, 7th க்வெஸ்சன் கவனிங்க. ஏ என்ற இடத்திலிருந்து பி 600 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஓகே, அக்பர் என்றவர் ஏவிலிருந்து பி என்ற இடத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. பி என்ற இடத்திலிருந்து ஏ என்ற இடத்திற்கு மறுபடியும் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. இது 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு அப்படின்னா அவருடைய சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, ஏல இருந்து பி என்ற பிளேஸ் எவ்வளோ தூரம்னா 600 கிலோமீட்டர் இருக்காங்க. அக்பர் என்றவர் ஃபஸ்ட்டு ஏவில் இருந்து பியை நோக்கி போகிறாரு, போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. 40 கிலோமீட்டர் பர் அவர், ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. ஸோ எத்தனையோ மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடுவார். கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், க்வெஸ்சன் முடிச்சிடுவோம். அடுத்தது பியிலேருந்து, அங்கே தெளிவாக பாருங்கள், பியிலேருந்து ஏவுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இங்கிருந்து இப்படி வராரு, பியிலேருந்து ஏவை நோக்கி வராரு. அப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் வராரு வரும்போது, சரிங்களா? இவ்வளோதாங்க. அப்படின்னா இவருடைய சராசரி வேகம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் சராசரி வேகம், மொத்த தூரத்தையும் மொத்த நேரத்தையும் வகுத்துக்கிட்டால் ஆன்சரா கரெக்டாக
பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தூரம் எவ்வளோ நல்லா கவனிங்க, இவங்க தெளிவாக ஏவிலேருந்து பிக்கு 600 கிலோமீட்ரு, அப்போது ஏவிலேருந்து பிக்கு போனால் 600 கிலோமீட்ரு, பியிலிருந்து மறுபடியும் ஏவுக்கு வந்தால் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு 600 கிலோமீட்ரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 600 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணிடுறீங்க, ரிட்டர்ன் மறுபடியும் 600 கிலோமீட்ரு வந்துடுறீங்க. அப்போ 1600 தானே, மாற்றி போட்டுறாதீங்க சரிங்களா. ஏன்னா அவங்க போகும்போது 600, வரும்போது 600. அப்போது அது பாருங்கள் அழிச்சிடுறேன், மொத்தம் 1200 கிலோமீட்டர் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இது டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் டோட்டல் டைம் தெரிஞ்சுக்கணும், டோட்டல் டைம் வகுத்து ஆன்சர் அவ்வளோதான். இது பாருங்க நல்லா கவனிங்க கவனிங்க. அப்போ இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இது 1200 ஞாபகம் வச்சுங்க மனசில் அழிச்சிட்றேன். இப்போ என்ன ஆகுது, போகும்போது எவ்வளோ முதல், அதாவது மொத்தம் 600 கிலோமீட்ரு, 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்ரு வேகத்தில் போகிறாரு. இதானே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்ரு வேகத்தில் போனால் 0-0 கேன்ஸ், இதில் பாதி 2, இதில் பாதி 30, அப்படியே 15. ஓகேங்களா, 15 மணி நேரம் போயிருப்பார். ஸோ மொதல் டைம் கண்டுபிடிச்சிட்டோம், மனசுலே போட்டுக்கலாம் சரிங்களா. மொதல் டைம் 15 மணி நேரம் போயிடுறாரு. ஓகேங்களா, 15 மணி நேரத்தில் போயிட்டு ரீச் பண்ணார் கரெக்டாக, நல்லா புரியுதுங்களா. அதாவது 40 கிலோமீட்ரு வேகத்தில் போகிறாரு, போகும்போது 600 கிலோமீட்ரு ஏவிலேருந்து பிக்கு. ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர்னா 600 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஆகும்னா, நான் ஜஸ்ட்டு நான் அந்த 40 அப்படியே மனசிலே வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15 வந்துடுது சரிங்களா. சரி, 15 மணி நேரம் முதல் போகும்போது. சரி, ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 கிலோமீட்டர் ரிட்டர்ன், அதாவது பியிலேருந்து ஏவுக்கு வரும்போது. அப்போது வந்து பார்த்தோம் 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர், போன வாட்டி போகும்போது 40 போனார், வரும்போது 60 வராரு, ஸ்பீடாக வராரு போலகுது. அப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் வராரு. அப்போ என்ன 0-0 கேன்சல், ஒரு வாட்டினா 10, அப்போ 10 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவார். அதாவது ஏவிலிருந்து பிக்கு போகும்போது 15 மணி நேரம், பியிலிருந்து ஏவுக்கு வரும்போது 10 மணி நேரம். அப்போ மொத்தம் 10 × 15 25 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்காரு பயபுல. ஸோ மொத்த தூரம் எவ்வளோ, 1200, அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதாங்க, இதுதான் சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டெப்பு மனசுலேயே நீங்கள் போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படின்னும் போது நீங்கள் பாருங்களேன், அடிச்சு புள்ளாமல் இருப்பா, இது ஒரு 25 சரிடா 5 25 இப்படியே வச்சுக்கலாம். அப்போ இது வந்து 240 வருமா, மொடத்தம் ஆச்சுன்னா ஆமாம் 240. அதுக்கப்புறம் அஞ்சாவது பிள்ளை அடிச்சிங்கன்னா 48, அப்போ 48 மணி நேரங்க. ஸோ 48 மணி நேரம் இல்லை, 48 கிலோமீட்டர் பர் அவர் இவருடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 1 மணி நேரத்துக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தை போயிருக்காரு. அவ்வளோதாங்க, இதை சுருக்கிறதா வேலை, 2 ஒர்க்கு தாங்க. உண்மையே சொல்லணும்னா 2 ஸ்டெப்பு தான், ஒரு ஸ்டெப்பு அதாவது உங்களுக்கு ஆனால் தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன மொத்த தூரத்தையும் மொத்த நேரத்தையும் வகுத்த ஆன்சர் சராசரி வேகம்னு கேட்டாவே சரிங்களா. அப்போ சராசரி வேகம்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா க்வெஸ்சனை ஒழுங்காக நீங்கள் படிச்சுக்கிட்டு அந்த டைமை கால்குலேட் பண்ணால் ஆன்சர் அசால்ட்டாக ஈஸியாக வந்துடும், உண்மையாகவே டக்கடகடகடன்னு போட்டுடலாம் சரிங்களா. சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்த க்வெஸ்சன் வந்து நான் இங்கே வரேன், 4 தான் நான் நடத்துகிறேன், 4 நடத்திடுறேன், அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. சரி, இதை கவனிங்க, இதில் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இது வந்து 6 நடந்த எக்ஸாம், 2019 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாம் க்வெஸ்சன் தான். நான் எப்போவுமே ஒன்று ஓல்டு புக்கு நியூ புக்கு டிஎன்பிசி க்வெஸ்சன், இதை தாண்டி எங்கேயுமே இல்லை, அவ்வளோதான், இது மட்டும் பச்சை போதும் சரிங்களா. சரி பார்க்கலாம். ஒருவர் 30 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு, அங்கே பாருங்கள் நல்லா பண்ணிங்க, மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில், அப்போது 6 கிலோமீட்டர் பேர் அவர்னும் போடுவாங்க, இல்லைனா இதுக்கு முன்னாடி மணிக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்போது மணிக்குன்னா 1 மணி நேரம்னு கணக்கு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போது அவர் வேகம் வந்து 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் போவார் சரிங்களா. சரி படிக்கிறேன். ஒருவர் 30 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறார், மற்றும் மீதமுள்ள 40 கிலோமீட்டர் தூரத்தை 5 இங்கே பாருங்கள் 5 மணி நேரம் தெளிவாக கொடுத்துட்டாங்க, 5 மணி நேரத்தில் கடக்கிறார், அது கிடைக்கிறார் இல்லை கடக்கிறார். சரி, எனில் அவருடைய மொத்த பயண தூரத்தின் சராசரி வேகத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி, இது பாருங்கள் நல்லா கவனிங்க. இப்போ அவங்களே பாருங்கள் 1 வந்து டைம் கொடுத்துட்டாங்க, நமக்கு என்னென்னா மொத்தம் சராசரி வேகம், அப்போது சராசரி ஸ்பீடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு
அப்படின்னா மொத்த தூரத்தையும் மொத்த டைமையும் வகுத்த ஆன்சர். இதுதான் நம்ம வந்து ஃபார்முலாவில் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ மொத்த தூரம் எவ்வளோ போது பாருங்கள், முதல் 30 கிலோமீட்டர் போகிறார் சரிங்களா, அதுக்கப்புறம் 40 கிலோமீட்டர். அவங்க தான் சொல்கிறாங்க ஒருவர் 30 கிலோமீட்டர் தூரத்தை 6 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு மணிக்கு, மீதமுள்ள 40 கிலோமீட்டர் 5 மணி நேரத்தில் போயிடறாரு. அதில் மணி இருக்குது. அப்போ நமக்கு ஒரு இது ஈஸி, ஏன்னா ரெண்டு ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்பு தான் நமக்கு வேலை. அப்போது 30-ம் 40-ம் முதல்ல கூட்டிக்கணும், அப்போ 70-ன்னு ஆகிடுது. ஸோ 70-ன்னு ஆகிடுதா, ஓகே டன், அப்படியே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5 மணி நேரம் இவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க, அப்போடா இது வேலை ஈஸி, ஏன்னா இங்கே கிலோமீட்டரில் கொடுத்தா வகுத்துருக்கணும், நமக்கு தேவை டைம் தான் தேவை, இவங்க டைம் கொடுத்துட்டாங்க, நல்ல விஷயம். அடுத்ததான் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்னும் முடிக்கலை. அதாவது 30 கிலோமீட்டரை 6 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாருனா, அப்போ 6-ஆல் வகுத்தில் 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1 6 6 5 6 30-ன்னு வந்துருமா, அப்போ 5 இதுவும் 5 தான், அப்பாடா முடிஞ்சு போச்சு. அப்போ இது என்ன ஆகுது, மொத்த தூரம் 70 கிலோமீட்டர், மொத்த டைமு 10 மணி நேரம் கரெக்டாக. அங்கே பாருங்கள் அவங்களே முதல் 5 மணி நேரம் அவங்களே சொல்லிட்டாங்க, ரெண்டாவது பாட்டு மொதல் பாட்டு 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஆயிடுது, 0-க்கு 0 கேன்சல். அப்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் போறாருங்க சராசரி வேகம். அவ்வளோதாங்க எங்கே பா கொஸ்டினே, இதோ பாருங்க ஈஸிங்க, ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா, புரியுதுங்களா நான் சொன்னதே? ஸோ எப்படி சொல்கிறது, ஈஸி தான், கரெக்டாக புரியலாம் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன ஸ்டெப்பு புரியலன்னு சொல்லுங்களோ நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் நிறுத்திட்டு கூட என்னென்ன டவுட் இருக்கோ நான் சொல்லலாம். இப்போ ஒன்றா சரிங்களா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்றைக்கி இது ஃபுல்லாக இயற்கணித்திலே தான் நத்துந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட அதை கூட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தனியாக நான் செப்பரேட்டாக இயற்கணிதத்துக்கு டவுட் கொஸ்டின்னே போட்டு நான் போடுற வீடியோ சரிங்களா. சரி, அடுத்தது ஃபைனல் கொஸ்டின் வந்துடுவோம் பாருங்கள், இதோட முடிச்சுக்கிட ஆசிடுவோம். இதான் முதலே படித்தேன் நான் விட்டு ஓடியான்ட்டேன். சரி, இது வந்து 10ஆம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா. என்ன சொல்லுது, ஒரு கார் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் 2 மணி நேரம் பிராணிக்கிறது. பாருங்க கவனிங்க கவனிங்க, இதில் பாருங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு, நல்லா கவனிக்கணும், மொத்த தூரம் இல்லை மணிக்குன்னுங்க சொல்லிட்டாவே அது ஸ்பீடுன்னு அர்த்தம் சரிங்களா. நீங்கள் அப்புறம் 60 கிலோமீட்டர் நினச்சிக்கூடாது, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அதாவது கிலோமீட்டருக்கு முன்னாடி மணின்னு சொல்லிட்டாவே அது ஸ்பீடுன்னு அர்த்தம். இதை இப்படி கூட சொல்லலாம், 60 கிலோமீட்டர் பேர் அவர் இல்லை இங்கே மணின்னு கூட எழுதுவாங்க, இல்லை இப்படி முன்னாடியும் எழுதுவாங்க. நல்லா நீங்கள் படிக்கும் போது கிலோமீட்டருக்கு முன்னாடி மணி இருக்குதான்னு பாருங்கள், மணி இல்லைனா மொத்த தூரம் இல்லை தூரம்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. மணின்னு சொல்லிட்டாவே அது வேகத்தை தான் குறிக்கும், அது வந்து தூரத்தை குறிக்காது, தெளிவாக புரிஞ்சிங்க, அப்புறம் குழப்பிக்காதீங்க சரிங்களா. அப்போ அங்கே பாருங்கள், ஒரு கார் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுது பிராணிக்கிறது, பின்பு 4 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் பாருங்க இதுவும் மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் ஸ்பீடு தான் இருக்குது, 80 கிலோமீட்டர் வேகத்தை கடந்து செல்கிறது, அதன் சராசரி வேகத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நல்லா கவனிங்க, இப்போ பாருங்க நல்லா கவனிங்க, டைம் கொடுத்துட்டாங்க 2 மணி நேரம் 4 மணி நேரம். ஸோ சராசரி ஸ்பீடு கேட்கும் போது கீழே டைம் வரப்போகுது, இங்கேயே பாருங்கள் 2 4 4 5 மொத்தம் 6-7 மணி நேரம் ஆகுமா, 4 1 2 6 மணி நேரம் ஆகுது கரெக்டுங்களா. அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே 6-னு போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது 6 மணி நேரம் நமக்கு கீழே கிடச்சிருச்சு மொத்த டைமு, ஆனால் மொத்த தூரம் கிடைக்கல. ஏன் சார் அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிங்க, 60 கிலோமீட்டர் வேகத்தில் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாரு. அவங்க பாருங்கள் D/ST இருக்குமா, இதில் இது 2 கொடுத்துட்டான், ஸ்பீடையும் டைமிங் கொடுத்துட்டாங்க, அப்போ டிஸ்டன்ஸ் கொடுக்கல, அப்போ டிஸ்டன்ஸ் கொடுக்கலன்னா இதை மறைச்சிக்கிட்டால் இது ரெண்டுத்தையும் பெருகணும் இல்லை, நல்லா நான் பொறுக்குதா புரியுதுங்களா. ஏன்னா இவங்க ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க டைமும் கொடுத்துருக்காங்க, அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டிய வேலை தான் சரிங்களா. அப்போ இங்கே பெருக்கலாம், புரியுதா நான் சொன்னது ஓகேங்களா, இதை மொத்தம் அழிச்சிட்றேன். அப்போ 6 ஓட 2 பேருக்குன்னா 120, அப்போ 120 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு, 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாரு, அப்போ எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார், 120 கிலோமீட்டர், அவ்வளோதான் ப்ளஸ் கூட்டிக்கு போகிறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாரு, அப்போ 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாருனா நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்க, 4×8 32 ஒரு 0 320 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோதாங்க மொத்த தூரம் தெரிஞ்சு போச்சு சரிங்களா. இதை கூட்டிக்கலாம், கூட்டினா என்ன
போகுதுன்னா 440 மொத்தம் 440 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, தூரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இது மைண்ட்லேயே போட்டுடலாம், இதுக்கு ஒரு ஸ்டெப்பே கிடையாது சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், மொத்த டைம் இப்போ தான் நம்ம மொத்த டோட்டல் டைம் வந்து 6 மணி நேரம் கண்டுபிடிச்சோம், இந்த 6 நான் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க, இதை வகுத்துட்டேன் ஆன்சருங்க அவ்வளோதான் புரியுதுங்களா. அப்போ இதில் பாதி 3, இதில் பாதி 220 சரிங்களா, முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புள்ளி வச்சு தான் வரும், பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை போடலாம் வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1-3-3 7-3-21 ஸோ 7-3-21 சரிங்களா. இது நான் கலர் மாற்றிக்கிறேன், 7-3-21 மீதி 1 இருக்கும், இங்கே வந்துடும் 10, இங்கே 10 வந்துடுமா, இது வந்து 3-3-9 வந்துடும் சரிங்களா. அப்போ மறுபடியும் புள்ளி வச்சுக்கலாம், புள்ளி வச்சால் மறுபடியும் 10 தான் வரும், 3-3-9 வரும், அப்போ 73.3 அப்படின்னு ஆன்சர் வரும். எங்கப்பா 73.3 ஆன்சர், அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமைங்க. உண்மையே சொல்லணும்னா இது வாழ்வியல் கணிதத்தில் அழகாக நம்ம பாட்டுறேன்னு ஜஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இது எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம நான் ஏதோ நம்மளும் புரிகிற மாதிரி நான் அத்துறோம்ப்பா அப்படின்னு நானும் கொஞ்சம் திருப்தி பட்டுப்பேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். எந்த இடத்துல புரியலையோ தாராளமாக அந்த இடத்துல இது எனக்கு புரியல சார்னு கேட்கலாம். உங்கள் பிரதர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோன்னு நினைக்க வேணாம், உங்கள் பிரதர்கிட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க, உரிமையாக கேளுங்க, டவுட்டை நான் கிளியர் பண்ணித்தரேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சீரியஸில் 25வது கிளாஸை வந்து 2 பார்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இயற்கணிதத்தை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கும் நம்ம இதே மாதிரி ஷார்ட்கட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறோம். நான் PDF தரேன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நான் அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு, அதாவது 26வது கிளாஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் PDF இருக்கும், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம், அதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன டவுட் இருக்குதுன்னு சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த கிளாஸ் முடிச்சுக்கிறேன். இயற்கணிதத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். 25 நாள் நீங்கள் நினைக்காதீங்க, குரூப் 4க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸ் வந்து கசக்கும் பொருள் அல்ல, அதுவும் இனிக்கும் கூடிய பொருள், அதுலேயும் நம்ம என்ன பண்ணிடலாம், வீட்டில் இருந்தே 20 கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரோம் அப்படின்றத சொல்லிட்டு, எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.